கம்பன் புகழ்வாடி கன்னி தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்து சான்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயண படலங்களை நாள்தோறும் காணொளி வாயிலாக தமிழகம் மட்டுமல்லாது தமிழர்கள் வாழும் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் கம்பன் கழகத்தார். அத்தகைய அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கம்பன் அடிசூடி திரு பழனியப்பன் அவர்களுக்கும், அவர்கள் வழியிலே தமிழ் தொண்டாற்றி வருகிற அருமை தம்பி பேராசிரியர் முனைவர் மு பழனியப்பன் அவர்களுக்கும் இந்த தமிழ் கூறும் நல்ல உலகம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். அவர்களை பாராட்டுவதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து இந்த பொழிவிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்ட அந்த நல்ல உள்ளம் பழனியப்பனுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்விலே கம்பராமாயண தொடர் காணொளி பொழிவை தொடர்ந்து தமிழ் தொண்ட தொகை என்ற நூலிலே அமைந்த தமிழ் தொண்டாற்றிய புலவர்களை பற்றிய சொற்பொழிவு நிகழ்ச்சியினை தொடங்கி அவர்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு நான் உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் என்ற புலவரை பற்றி பேசுவதற்கு என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்திருக்கிறேன். இந்த தமிழ் தொண்ட தொகை என்பது கம்பன் அடிசூடி அவர்களுடைய முயற்சியினாலே இப்பொழுது நிறைவேற்றி கொண்டு இருக்கப்படுகிறது. தமிழ் தொண்ட தொகை என்ற நூலை எழுதிய மரியாதைக்குரிய கம்பனடிப்பொடி திரு ச கணேசனார் அவர்கள் தமிழ் தொண்டர்களை பற்றி அதிகம் அறிந்திருந்த காரணத்தினாலேயும் அந்த தமிழ் தொண்டாற்றிய புலவர்கள் பாடியிருக்கிற நூல்கள், கவிதைகள், பாடப்பட்ட அரசர்கள் இவர்களை பற்றியெல்லாம் அதிகமாக தெரிந்திருக்கிற காரணத்தினாலேயும் அந்த தமிழ் தொண்ட தொகை என்ற நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த தமிழ் தொண்டாற்றிய பெருமக்கள் பல பேரிலே எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஏணிச்சேரி முடமோசியார் என்பது. தமிழ் தொண்ட தொகையில் குறிப்பிடப்படுகிற ஏணிச்சேரி முடமோசியார் ஆய்புகழ் பாடும் முடமோசியார் என்று குறிக்கப்படுகிறார். அதனாலே ஆய் அண்டிரன் என்ற வள்ளலை பற்றியும் அந்த வள்ளலை ஏணிச்சேரி முடமோசியார் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார் என்பதை பற்றியும் தான் இந்த பொழிவிலே நாம் காண இருக்கிறோம். ஆய் என்று சொல்லப்படுகிற கடையெழு வள்ளல்களிலே ஒருவனாகிய மிகச்சிறந்த வள்ளல் அவன் அண்டிரன் என்றும் அழைக்கப்படுகிறான். ஆய் என்பவனும் அண்டிரன் என்பவனும் ஒருவன்தான் என்று குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த கடையெழு வள்ளல்களிலே ஒருவனாக சிறப்பித்து சொல்லப்படுகிற ஆய் அண்டிரனை பற்றி நாம் இந்த ஏணிச்சேரி முடமோசியார் என்ன கூறுகிறார் என்பதை வைத்து பார்க்கிற போது ஏணிச்சேரி முடமோசியாருடைய புலமையும் அவருடைய நுட்பமும் அறிவு திறனும் வெளிப்படுவதை காண முடிகிறது. அதை கண்டதனால்தான் சா கணேசனார் அவர்கள் தமிழ் தொண்ட தொகையிலே ஆய் புகழ் பாடும் மோசியார் என்று அவரை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஏணிச்சேரி முடமோசியார் யார்? உறையூரை அடுத்த ஊர் ஏணிச்சேரி. அந்த ஊரிலே வாழ்ந்த முடமோசியார் ஓர் அந்தணர் குலத்தை சார்ந்தவர் என்று தொல்காப்பியம் மரபியலிலே நச்சினார்க்கினியர் உரையிலே அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு புலவர் முடமோசியாரை திருந்துமொழி மோசி என்று குறிப்பிடுகிறார். இந்த திருந்துமொழி என்பதே மிகச்சிறந்த சொற்களை கையாளுகின்ற ஆற்றல் வாய்ந்த புலமை மிக்கவர் என்பதை குறிப்பிடுகிற ஒரு சொல் என்று கருதலாம். அப்படி திகழ்கின்ற அந்த புலவர் ஆயண்டிரனை பற்றி எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார், எவ்வாறு ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் நாம் இந்த பொழிவிலே காணலாம்.
வாரி மன்னனுக்கு கவிழர் அமைந்தது போல, அதியமானுக்கு ஔவையார் அமைந்தது போல, ஆய் அண்டிரனின் அவைக்கிழப் புலவராக ஏணிச்சேரி முடமோசியார் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறோம். காரணம், அவர் பாடுகிற போது முன்னுள்ளுவோனை பின்னுள்ளினேனே என்று பாடுகிறார். ஏற்கனவே நினைக்க வேண்டியிருந்த ஒருத்தனை இப்பொழுது காலம் தாழ்த்தி நான் அறிந்திருக்கிறேனே என்று கவலைப்பட்டு பாடுகிற பகுதியாக ஒரு பாடல் புறநானூற்றில் இருக்கிறது. ஆகவே அவன் அவைக்கள புலவராக இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட புலவர் பாடிய பாடல்கள் புறநானூற்றிலே 13 பாடல்கள். ஔவையார், கபிலர், பரணர் என்று சொல்லப்படுகின்ற புலவர்களின் வரிசையிலே 13 பாடல்களை பாடியிருக்கிறார். கபிலர் தான் அதிகமாக பாடியிருக்கிறார். அடுத்து ஔவையாருடைய பாடல்கள், அதற்கு பிறகு பரணருடைய பாடல்கள், இப்படி வரிசையாக வருகிற போது கோவூர்கிழார் 15 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த வரிசையிலே 13 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த 13 பாடல்களிலே 13வது பாடல் புறநானூற்று பகுதியிலே வரிசையிலே வருகிற பாடல் சோழன் முடித்தலை கோப்பெருணர்கிள்ளியை பற்றி ஆயண்டிரன் பாடுகிற போதே, அதுக்கு முன்னால் அவர் பாடின பாடல் அந்த முடித்தலை கோப்பெருணர்கிள்ளியை பற்றி ஏணிச்சேரி முடமோசியார் பாடிய பாடல் அந்த 13வது பாடல். ஆயண்டிரனை பற்றி 12 பாடல்கள் பாடியிருக்கிறார். வாழ்த்தியல் துறை, கடைநிலைத்துறை, இயன்மொழித்துறை, பரிசில் துறை, பூவை நிலைத்துறை, விரலியாற்றுப்படைத்துறை, கையறு நிலைத்துறை என்று இத்தகைய துறைகள் அமைந்த 7 துறைகள். இதில் இயல்மொழித்துறையில் 5 பாடல்கள். ஆனால் ஏறத்தாழ நீங்கள் அந்த புறநானூற்று பகுதியில் ஏணிச்சேரி முடமோசியார் ஆயண்டிரனை பாடிய அந்த பாடல்களிலே பார்த்தோமானால் எல்லா பாடல்களுமே இயல்பாக பாடப்பெற்ற, இயல்பாக வாழ்த்துகிற பாடல்களாகத்தான் காட்சியளிக்கின்றன. காரணம், இயல்பான கொடைவள்ளல் ஆயண்டிரன். அந்த இயல்பான கொடைவள்ளலை உயர்வு நவர்ச்சியாக பாட வேண்டிய கட்டாயம் ஏணிச்சேரி முடமோசியாருக்கு வரவில்லை. அதனாலே தான் இயன்மொழி வாழ்த்தாக இருந்தாலும் சரி, பூவை நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலேயும் அவர் இயல்பாகவே ஆயண்டிரனை பாடுகிற பாடல்களாகவே நாம் கருதலாம். அந்த பாடல்கள் அனைத்தும் இன்றைக்கும் பல புலவர்களால், கற்றறிந்த பெருமக்களால் அடிக்கடி அந்த பாடல்களிலே அமைந்திருக்கிற தொடர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற பாடல் வரிகள் ஏணிச்சேரி முடமோசியாருடைய பாடல் வரிகள். அந்த ஏணிச்சேரி முடமோசியார் பாடிய அந்த பாடல்களினுடைய வரிசையில் நாம் அந்த தொண்டினுடைய சிறப்பு, தமிழுக்கு ஆற்றிய சிறப்பு எவ்வளவு என்பதைத்தான் சா கணேசனார் அவர்கள் உணர்ந்து அங்கே தமிழ் தொண்ட தொகையிலே அவரை சேர்த்திருக்கிறார் என்று கருத வேண்டும். ஏணிச்சேரி முடமோசியார் ஆயண்டிரனை பார்க்க வருகிறார். பார்த்தபோது அவருக்கு தோன்றுகிற செய்தி, முதலிலே சொன்னேனே, முன் உள்ளுவோனை பின் உள்ளினேனே. என்றைக்கோ பார்த்திருக்க வேண்டிய ஒருவன் இவ்வளவு காலம் தாழ்த்தி நான் வந்து பார்க்கிறேனே, அடடா என்ன தவறு செய்து விட்டேன் என்று வருந்துகிறவர் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவதுதான் ஆழ்கையின் உள்ளம், போழ்கையின் நாவே, பாலூர் கிணற்றில் தூர்கையின் செவியே என்று பாடுகிறவர். அந்த ஏணிச்சேரி முடமோசியார் எப்படி சந்திக்க வருகிறார்? அப்படி சந்திக்கிற போது விரலியோடு வருகிறார். சிறிய யாழினை ஏந்தி கொண்டு வருகிற பாணர்களோடு வருகிறார். பாணர்களுக்காகவும் விரலிகளுக்காகவும் இரவலர்களுக்காகவும் பாடுகின்ற ஏணிச்சேரி முடமோசியார், இப்படி நான் வந்திருக்கிறேன், ஆனால் நான் வந்திருப்பது எதனால் தெரியுமா? எதையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ மிகச்சிறந்த வள்ளல் என்ற சிறப்பினை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆதலினாலே வந்திருக்கிறேன். புகழ்சால் சிறப்பின் நின் நல்லிசை உள்ளி வந்தனன் எந்தை
யானே என்று பாடுகிறார். புகழ் நிறைந்த உன்னுடைய சிறப்பையெல்லாம் கேள்விப்பட்டு அதை நினைத்து பார்த்து உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், என்னுடைய தந்தை போன்றவனே நான் வந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். யானை, குதிரை, தேர் என்று எல்லோருக்கும் வழங்கக்கூடிய ஆய் என்னிடத்திலே இவ்வாறு பேசுகிற போது, நின்னை காண்டல் வேண்டிய அளவை வந்தேன், உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பா, நீ எப்படிப்பட்டவன் என்று நான் அறிய வேண்டும் என்பதற்காக, உன்னை கண்ணார கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று பேசுகிற அந்த புலவருடைய அந்த இயல்பான எளிமை நிலையினை நாம் அந்த பாடலிலே பார்க்க முடிகிறது. பிறகுதான் அவனுடைய கொடைத்தரத்தை எல்லாம் கண்டு வியக்கிறார் புலவர். அந்த முன்னுள்ளுவோனை பாடிய பின்னுள்ளினேனே என்று பாடிய அந்த புலவர்தான் இவருக்காக தாமதமாக வந்திருக்கிறோமே என்று வருந்துகிற புலவர்தான், ஆதங்கப்படுகிற புலவர்தான் இந்த ஏனிச்சேரி முடமோசியார். அப்படி ஆதங்கப்படுகிறவர் தன்னுடைய உள்ளம் அமிழ்ந்து போகட்டும், நாக்கு பிளந்து போகட்டும், செவிகள் தூர்ந்து போகட்டும் என்று குமுறுகிறார். பெருமாளுடைய பெருமையை பேசாத நாவென்ன நாவே, சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று அடியார்கள் சொல்லுவது போல, அவர்கள் உணர்வது போல, நான் இவனை இதுவரையிலும் நினைக்கவில்லையே அதனாலே இந்த உள்ளம் பாழ்பட்டு போகட்டும், நான் இவனுடைய புகழை பேசவில்லையே அதனால் இந்த நா அழியட்டும், இந்த புகழை கேட்காமல் இருந்திருக்கிறேனே ஆதரினாலே இந்த செவி தூர்ந்து போகட்டும் என்று பேசுகிற அந்த உணர்வை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆயண்டினிடத்திலே எத்தகைய அன்புடையவராக இருந்திருக்க வேண்டும்? அதனால்தான் புலவருக்கு தன்மீதே கோபம் வருகிறது. எனவேதான் பாலூர் கிணற்றில், பாழ்பட்ட ஒரு ஊரிலே ஒரு கிணறு எப்படி தூர்ந்து சுத்தமாக பயனில்லாமல் கிடக்குமோ அதுபோல இந்த செவி பயனற்று போகட்டும் என்கிறார். அந்த தென் திசையிலே வாழ்கின்ற புதிய மலையைக்கு சொந்தக்காரனாக இருக்கிற ஆயண்டன் இருக்கிறானே, அவனை அந்த அளவுக்கு பலபட பாராட்டுகிறார். அதனால்தான் வட திசையில் இருக்கும் இமயமலை போல தென் திசையில் ஆய் குடி உள்ளது என்கிறார் புலவர். இல்லையென்றால் இந்த உலகம் பிறழ்ந்துவிடும் என்கிறார். வடக்கே இருக்கிற இமயமலை எல்லை பாதுகாப்பு, தெற்கே இருக்கிற புதிய மலை ஆயண்டிரன் இருப்பதனாலே இரவலர்களுக்கும் பசித்தோருக்கும் ஏழைகளுக்கும் பரிசில் வேண்டி வருவோருக்கும் பாதுகாப்பாக இருக்கிற புதிய மலை. இப்படி இமயமலையையும் புதிய மலையும் ஒருமைப்பாட்டு உணர்வோடு உணர்த்தி காட்டுகிறார். உண்டால் அம்மை உலகம் என்று கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி பாடினானே, அந்த பாடலுடைய வரிகளை இங்கு நாம் ஒப்பு நோக்கினோமானால் ஆயண்டிரனை எந்த அளவுக்கு புகழின் உச்சியிலே வைத்து ஏனிச்சேரி முடமோசியார் எண்ணுகிறார் என்பது தெரியும். ஆயண்டிரனுடைய கொடைச்சிறப்பையும் படைச்சிறப்பையும் பல உவமைகள் வழியாக பேசுவதில்தான் புலவருடைய இலக்கிய நுட்பம், கவிதை ஆற்றல் இவையெல்லாம் வெளிப்படுகிறது. ஆயண்டிரன் யானை கொடைக்கு புகழ் பெற்றவன். பல பாடல்களில் முடமோசியார் இதை கூறுகிறார். அவற்றையெல்லாம் உவமைகள் வழியாகவே உணர்த்துகிறார். அந்த உவமைகளின் காரணமாகத்தான் இந்த புலவருடைய புலமை திறமை நமக்கு தெரிகிறது. ஒரு இலக்கியவாதிக்கு, செய்யுள் இயற்றுகிறவனுக்கு உவமை திறமும் கற்பனை திறமும் மேலோங்கி இருந்தால்தான் நல்ல பாடல்களை அமைக்க முடியும். அந்த அளவிலே அமைக்கிறார். அண்ணா, உன்னை நாடி வருகிற இரவலர்களுக்கெல்லாம் யானைகளையே கொடுக்கின்றாயே, இத்தனை யானைகள் எவ்வாறு உனக்கு கிடைத்தன? ஒரு பெண் யானை ஒரு முறை கருவுற்றால் ஒரு கன்றினைத்தானே ஈனும். ஒருவேளை உன்னுடைய நாட்டில் ஒரு யானை 10 கன்றுகளை ஈனுமோ என்று வியந்து பாடுகிறார். நின் நாட்டு இளம் பிடி ஒரு சூல் 10 ஈனுமோ, ஒரு சூல் ஒரு நேரம் கருவுற்ற பொழுது, ஒரு பிடி இளம்பிடி ஒரு யானை பெண் யானை என்று வினவுகிறார். 10 கன்றுகளை ஒரு சூலில் யானை ஈனாது என்பது தெரிந்தும் அதனை கேட்பது வியப்பால் அமைந்த சுவையணி. எத்தனை அணிகள்! இதேபோல இன்னொரு பாடல், காட்டு வழியே புலவர் வந்து கொண்டிருக்கிறார். காட்டில் யானைகள் மிகுதியாக இருக்கின்றன என்பது இயல்பான செய்தி. இவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது.
இந்த இரவர்களெல்லாம் பாடி பரிசு பெற்று கொண்டு செல்லுகிற யானைகளெல்லாம் அந்த இரவர்கள் வீட்டில் தானே இருக்கும். ஒருவேளை இந்த காடும் ஆயண்டிரனை பாடி இருக்குமோ? அந்த காடு பாடியதனாலே இந்த ஆய் அண்டிரன் அந்த காட்டுக்கு இந்த யானைகளை பரிசாக வழங்கியிருப்பானோ என்று அதிசயிக்கிறார். இந்த காடும் ஆய் அண்டிரனை பாடி பரிசாக இவ்வளவு யானைகளை பெற்றிருக்குமோ என்று பாடுகிறார். இதில் அதிசய அணியை கொண்டு வருகிறார். அடுவோர் அண்ணலே, உன்னுடைய குன்றம் பாடின கொல்லோ, உன்னுடைய குன்றத்தை புதிய மலையை அந்த காடு பாடியதோ? அதை கேட்குறார். களிறு மிக உடைய இக்கவின்பெரு காடு. அது எதனால் அழகாக இருக்குதா அந்த காடு கூட, இந்த யானைகள் நிறைந்த காடு. அந்த யானைகள் எப்படி நிறைந்தன? ஆயண்டிரனை பாடியதனாலே யானைகள் நிறைந்தன என்று அதிசயிக்கிறார். இன்னொரு இடத்திலே அவனது யானை கொடையை பாராட்டுகிறார். இரவலர்களுக்கு கொடுத்த யானைகளின் எண்ணிக்கைக்கு வானத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா நட்சத்திரங்களும் பூத்திருந்தால் அந்த எண்ணிக்கை கூட இந்த யானைகளின் எண்ணிக்கைக்கு ஒப்பாகாதான். ஒரு வழி கருவழி இன்றி பெருவெள் எண்ணில் பிழையாது மன்னே என்கிறார். ஒரு இடங்கூட கருப்பு நிறம் இல்லாமல் எல்லா இடமும் நட்சத்திரமாக விரிந்திருக்குமேயானால் அப்பொழுது எண்ணினால் எத்தகைய எண்ணிக்கையை கொடுக்குமோ அந்த எண்ணிக்கை கூட இவன் கொடுத்த யானைகளின் எண்ணிக்கைக்கு ஒப்பாகாது என்கிறார். புதிய மலைக்கு வருகிறார் புலவர். ஆய் அண்டிரனின் அரண்மனையை பார்க்கிறார். யானைகளையெல்லாம் இரவர்களுக்கு பரிசாக கொடுத்த பிறகு யானைகள் கட்டப்பட்டிருந்த இடம் அரண்மனை பகுதி அத்தனையும் பொலிவிழந்து காணப்படுகிறது. அந்த காட்சியை பார்த்த உடனே சிறிய யாடினை ஏந்திய பாணர்கள் அந்த ஆயண்டிரிடத்திலே யானைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்களாம். அதனாலே பொலிவிழந்து காணப்படுகிறது. இப்பொழுது அங்கே காட்டிலே இருந்த மயில் கூட்டங்கள் காணமங்கை கணனோடு சேர்ப்ப அங்கே வந்து சேர்ந்திருக்க ஈகை அறிய இளையணி மகளிரோடு சாயின்றென்ப ஆய்வோயில் என்பார். பிறருக்கு கொடுக்க முடியாத மாங்கல்யம் இருக்கிறதே அதை அணிந்திருக்கிற அந்த பெண்கள் தவிர வேற யாருமே இந்த இடத்துல இல்லை. அப்படி பொலிவிழந்து காணப்படுகிறது. அதை சொல்லுவதற்கு ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். எப்படி இருக்கா, ரொம்ப பொலிவில்லாமல் இருக்குது. சில பேர் ரொம்ப பொலிவோடு இருக்கிறார்கள். அவருடைய அரண்மனையெல்லாம் பொலிவாக காட்சியளிக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் யாருக்குமே கொடுக்காதவர்கள், கொடுத்து புகழ் வர வேண்டும் என்ற உணர்வை பெறாதவர்கள், அந்த புகழை நிறுவாதவர்கள். அவருடைய அரண்மனை போல பொலிவாக இல்லாமல் இந்த அரண்மனை பொலிவிழந்து காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். உரைசால் ஓங்கு புகழ் உரிய முரைசுகெழு செல்வர் நகர் போலாதே என்று சொல்லுகிற ஓமையை இங்கே பார்க்குறோம். அதில் கூட ஒரு ஓமை, அந்த யாழை ஏந்தி வருகிற பாணர்களை சொல்லுகிற போது அந்த யாழினுடைய தண்டு பகுதி இருக்க கோடு அது கூட களங்கனி என்ன கருங்கோட்டு சீரியா. நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஒவ்வொரு பாட்டிலையுமே உள்ள ஒவ்வொரு தொடரும் ஏனிச்சேரி முடமோசியாருடைய சொல் பிரயோகத்திற்கு எடுத்துக்காட்டுகள். நமக்கு வியப்பாக இருக்கிற வரிகள் அத்தனையும் மனப்பாடம் செய்யக்கூடிய பாடல்கள். தமிழ் கற்பவர்கள், தமிழ் படிக்கிறவர்கள், மாணவர்களாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் மனனம் செய்ய வேண்டிய பாடல்கள். ஆயின் புதிய மலை தீஞ்சுளை பலாமரங்கள் நிறைந்த மலை, அந்த பலாமரங்களில் திரியும் மந்திகள் என்ன செய்கின்றன? ஒரு காட்சி. அதில் இரவலர்கள் வரிசையாக வந்தவர்கள் அவருடைய முழவுகளை அந்த பலாமரங்களிலே தொங்க விட்டுருக்கிறார்கள். முழவுங்கிற ஒரு கருவி, ஒரு இசைக்கருவி வச்சுங்களேன், அதை பலாமரங்களிலே தொங்க விட்டுருக்கிறார்கள். இந்த மந்திகள் அதை போய் தட்டுதான். தட்டின உடனே அந்த ஊர் புறத்திலே உள்ள அன்ன சேவல்கள் இங்கிருந்து எதிரொலி போல ஒரு ஒலியை எழுப்புகின்றனவா. இதே செய்தி பல புறநானூற்று பாடல்களிலே வருவது உண்டு.
அது போர் என்னும் என் ஐயும் உடனே என்று ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லப்படுகிற செய்தி எல்லோரும் அறிந்த செய்திதான். பலாப்பழத்தை போர் முரசை பலாப்பழம் என்று கருதி குரங்குகள் தட்டியதனாலே போர் வந்து விட்டது என்று நினைத்து போருக்கு எழுகிற தலைவனை உடையது இந்த நாடு என்று பாடுகிற பகுதியெல்லாம் உண்டு. அதுபோலத்தான் சோழன் முடித்தலை கோப்பெருநற்கிள்ளியை பாடுகிற போது அந்த பாடலில் கூட உவமையை கூறுவதற்கு தவறவில்லை புலவர். அந்த களிறு ஒன்று, அந்த களிற்றின் மீது அந்த சோழன் முடித்தலை கோப்பெருநற்கிள்ளி பவனி வருகிறான். அவன் வருகிற போது அந்த யானை கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கடலுக்குள்ளே வரும் கப்பல் போல, வானத்தில் தோன்றும் விண்மீன்களுக்கு நடுவே வரும் நிலவு போல, போரிட வந்த சுறாமீன்கள் இனம் வந்து மொய்க்கின்ற போது அதற்கு நடுவிலே வந்த யானை என்று ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். இப்படி பல செய்திகள். ஆயண்டினுடைய கொடைச்சிறப்பை குறிப்பிடுகிற போது படைச்சிறப்பையும் சேர்த்து சொல்லுகிறான். அவன் சாதாரணமானவன் அல்ல. படைத்திறம் மட்டுமா, கொடைத்திறம் மட்டுமா, இரண்டு திறமும் உடையவன். இனியை பெருமை எமக்கே, இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே என்று பாடுவார் புலவர்கள். அது மாதிரி இந்த விரலி, பாணர் இவர்களெல்லாம் வந்து அந்த பொதியமலை பகுதியிலே நுழைய முடியுமே தவிர, நாங்கள் பெருமை பொருந்திய மன்னர்கள் என்று எந்த மன்னரும் சொல்லிக்கொண்டு அந்த பகுதிக்குள்ளே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன். அதனால தான் கொங்கர் மீது படையெடுத்து செல்லுகிற போது அவன் அவர்கள் மீது எரிந்த வேல்களின் எண்ணிக்கை இருக்கின்றனவே, அந்த எண்ணிக்கையை விட யானைகளின், இவன் கொடுத்த யானைகளின் எண்ணிக்கை மிகுதி என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆடுமகள் குறுகின் அல்லது பீடுகெழு மன்னர் குறுகலோ அரிதோ என்ற அரிதே என்ற ஒரு பாடலை அவர் பாடுகிற போது இன்னொரு பாடலையும் நம்ம நினைச்சு பார்க்கலாம். பாரி மன்னனை கவிழர் பாடுகிற போது மூவேந்தர்களை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த பரம்பு மலைக்கு செல்வீர்களே, ஆனால் அவன் நாடும் குன்றும் ஒருங்கு ஈயுமே என்று சொல்லுவார் கவிழர். அதே மாதிரி ஒரு தொடர், எங்களுக்கெல்லாம் இனியவன் ஆடுமகள் நயார் விரலி, அந்த விரலி வருகிற வரலாமே தவிர மற்றவர்கள் வர முடியாது என்று அவனுடைய படைத்திறத்தையும் ஏனிச்சேரி முடமோசியார் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆயண்டிரன் புலவர்களுக்கெல்லாம் தங்குகிற வீடாக இருப்பவன் என்பதை புலப்படுத்துகிறார். இதில் ஆயண்டினுடைய சிறப்பும் தெரிகிறது, இந்த புலவருடைய திறமையும் புலப்படுகிறது. ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், புலவர் புக்கில் ஆகி என்று சொல்லுகிறார். புக்கில் அப்படின்னா புகுந்து தங்குகிற இடம், வீடு. புலவர் புக்கு இல் ஆகி, புலவர்களெல்லாம் வந்து புகுந்து தஞ்சமடைகிறது போல அங்கேயும் தங்கலாம், அது ஒரு சத்திரம் மாதிரி, வேறு எங்கேயும் போக வேண்டாம். அப்படி அவனை பாராட்டுகிற ஒரு பகுதி அது. கம்பன் சொல்லுகிற மாதிரி, உயிரெல்லாம் உறையும் ஓர் உடம்பும் ஆயினான் என்று சொல்லுவான் இல்லையா, உயிரெல்லாம் உறையும் ஓர் உடம்பும் ஆயினான். அது மாதிரி இந்த உயிர்களாக கருதப்படுகிற மக்கள், புலவர்கள், இரவலர்கள் அத்தனை பேரும் வந்து தங்குகிற இடம் எது தெரியுமா, ஆய் அண்டிரன் ஒரு புக்கில், அவருடைய பொதிய மலை அப்படிப்பட்டது. அப்படி சிறப்பித்து சொல்லுகிற ஒரு சொல்லாற்றல். மிகச்சிறந்த குடையன் கதிரவனை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறார், ஆய் அண்டிரனுக்கு நீ ஒப்பாக முடியுமா என்று கேள்வியை கேட்கிறார். அந்த ஆயண்டிரன் எப்படி இரவலர்களை உபசரிப்பான் அதையும் சொல்லுகிறார். மான் மாமிசம், மலையிலே தோன்றிய சந்தனம், யானைகளின் தந்தம், இவற்றையெல்லாம் ஒரு சேர கொடுத்து விருந்தினரை பேணுகின்ற ஆய் அண்டிரன், அவன் மாதிரி நீ விளங்கலாம் என்று விண்ணிலே அப்படியே ஊர்ந்து வருகிறாயே கதிரவனே,
நீ எங்களுடைய ஆய் என்று எனக்கு ஒப்பாக முடியுமா? கொன் விளங்குதியால் என்று பாடுகிறார். நீ வீணாக வானத்திலே வந்து போய் கொண்டிருக்கிறாய். இந்த ஆயன்று எனக்கு ஒப்பாக முடியாது என்று கதிரவனை பழிப்பது போல பேசுகிறாரே தவிர, அந்த கதிரவன் எவ்வளவு சிறப்புக்குரியவன், எவ்வளவு ஒளி பொருந்தியவன், அந்த ஒளி பொருந்தியவ கதிரவனைப் போல ஆயன்றன் இருக்கிறான் என்பது ஒரு குறிப்பு. ஒளி என்பது புகழ், ஓசை ஒலியலாம்ங்கிற மாதிரி ஒளி என்பது இங்கே புகழ். அந்த புகழினை உடையவன் ஆயண்டிரன். எல்லா வள்ளல்களும் கொடைகளில் சிறந்தவர்கள்தான், ஆனால் அந்த வரிசையிலே ஆயண்டிரன் வந்தவன் என்பதை சான்றோர் சென்ற வழியிலே வந்தவன் என்று அவனுடைய வள்ளன்மைத்தன்மை பொருந்தியதை சொல்லுகிற புலவர், அவனுடைய வள்ளன்மைத்தன்மை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கைமாறு வேண்டா கடப்பாடு என்று சொல்லுகிறாரே வள்ளுவர், அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஓர் உதவி, பிறருக்கு கொடுத்து அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்த விதமான பிரதி உபகாரமும் அங்கிருந்து வர வேண்டியதில்லை. அதனால தான் பாரியும் உண்டு மாரியும் உண்டு என்று பாடினார்கள். இப்போ கைமாற வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எப்படி இருக்கிறதோ அதை போல இவன் கைமாறுகிறதாதவன். கைமாறு கருதி ஒருவருக்கு உதவி செய்து விட்டால் அது வாணிகமாகிவிடும் என்கிறார் ஏனிச்சேரி முடமோசியார். அது வாணிகம், வியாபாரம். நான் இன்றைக்கு ஒன்று தந்தேன், நீ எனக்கு நாளைக்கு ஒன்று தா என்று வந்துவிட்டால் அது கூட வாணிகமாகிவிடும். நான் இதை தருகிறேன், நீ எனக்கு இதை கொடு என்று கேட்டுவிட்டால் கூட அதுவும் வாணிகம். ஆதலினாலே இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும். ஐயா, இந்த பிறவியில் இவ்வளவு செய்கிறாயே, உனக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்கிறாயா என்று கேட்டால், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தோன்றியது, இது என்னுடைய கடமை, அதை செய்கிறேன். அதற்கு மேல் வருவது வேறொரு நிலை, சரியா? அந்த அளவிலே இவனுடைய கொடைத்திறம் இருந்தது என்பதை அடுத்த பிறவிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி இவன் செய்யவில்லையா? இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். இந்த பிறவியில் இம்மை என்பது இந்த பிறவி, மறுமை என்பது மறுபிறவி. இந்த பிறவியிலே செய்கின்ற இந்த அறம் இருக்கிறதே, இது மறுபிறவிக்கு உதவும் என்று கருதி அவன் செய்கின்ற வாணிகன் இல்லை, வியாபாரி இல்லை. அது அவனுடைய கடமை, அவனுடைய கடமை. அப்படி அந்த கடமையை செய்தவன் என்று அவனை பாராட்டுகிற அந்த புலமையை பார்க்கிறோம். அதனால தான் இம்மை செய்தது மறு எளிமையான தொடர்கள், எளிமையான தொடர்கள். அதுதான் ஏனிச்சேரி முடமாசியாரிடத்தில் எனக்கு பிடித்த செய்திகள். மற்ற புறநானூற்று பாடல்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தான் தெரியும், பல பாடல்கள் நெருடலான பாடல்கள். சில பாடல்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில வார்த்தைகளுக்கு. ஆனால் ஏனிச்சேரி முடமாசியாருடைய பாடல்களிலே எளிமையான தொடர்கள் அந்த அளவுக்கு பாடியிருக்கிறார். இந்த அறவிலை வாணிகன் ஆய் அலன் என்ற தொடரை மணிமேகலை தொடரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆற்றுநருக்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர். யார் பொருள் தேட முடியும், யார் பொருள் நிறைய வைத்திருக்கிறார், அவர்களுக்கு கொடுப்போம் என்று கருதுகிறவர் அறத்தை விலை கூறி விற்பவர்கள். அப்போ ஆய் என்று எப்படிப்பட்டவன் தெரியுமா? இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன், பசித்து வந்தவர்களுக்கு கொடுப்பவன், பாடி வருகிறவர்களுக்கு கொடுப்பவன். அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த கொடைஞன் ஆயாண்டிரன். புறநானூற்றிலே விரலியாற்றுப்படை துறையிலே நான்கே பாடல்கள் தான் உள்ளன. அந்த நான்கு பாடல்களிலே ஏனிச்சேரி முடமோசியாருடைய பாடல் ஒன்று. வளைக்கை விரலி என் பின்னலாக என்று முதல்ல பாடிய அந்த புலவர், வளைக்கை விரலி என் பின்னலாக என்று முதலிலே பாடிய அந்த புலவர் பிறகு அதை இன்னொரு விரலியாற்றுப்படையில் சில்வளை விரலி என்று பாடுகிற மாதிரி மெல்லியல் விரலி என்று பாடுகிறார். விரலியை ஆற்றுப்படுத்துவது விரலியாற்றுப்படை. ஆனால் இவர் கூடவே பாணர் விரலியர் எல்லாருமே வர்றாங்க. அந்த மாதிரி உள்ள அந்த விரலிக்கு சொல்கிறாரு,
ஏ விரலியே, நீ நல் இசை, விரலி ஆடக்கூடியவர், பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடியவர், அந்த இசையை நீ கேட்டிருப்பாய், அதை பார்த்திருக்கிறாயா? அதை பார்க்க வேண்டுமானால் இங்கே ஓ என்று சொல்லுகிறார். அது பாட்டு மட்டுமல்ல, இசை மட்டுமல்ல அந்த இடத்துல பொருள். அந்த இடத்துல இசை என்பது புகழ். நீ நல்ல இசை செவியின் கேட்பின் அல்லது காண்பறியலே, நீ புகழ் என்பது என்னவென்று கேள்விப்பட்டிருப்பாய். ஈதல் இசைபட வாழ்தல்ங்கிறது வருது இல்லையா, இசை. இப்போ அந்த ஈதல் இசைபட வாழ்தல் என்பது என்ன? கொடுப்பதனாலே வருகிற புகழ். அந்த புகழ் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய், அந்த புகழை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த புகழை நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்க மாட்டாய். அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், காண்டல் வேண்டினை ஆயின், நீ பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், தேர்வேள் ஆயை காணிய சென்னை. தேர்களை இரவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆய் என்று இருக்கிறானே, அவனை போய் பாரு, புகழ் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். எப்படி புகழை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய், ஆனால் புகழை பார்த்ததில்லை. அந்த புகழை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆய் என்றனை போய் பார், புகழ் என்ன என்பது உனக்கு தெரியும். எப்படிப்பட்ட தொடர்! இங்கே நாம் நினச்சி பார்க்கணும், இசை என்றால் புகழ், அந்த புகழ் பற்றி கேட்டிருப்பாய் பார் என்று சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்லுகிறோம். பிற்காலத்திலே அன்புக்கு வடிவம் என்று கண்ணப்பரை சொல்லுவதுண்டு, பிரிவு துயருக்கு வடிவம் என்று சீதையை சொல்லுவதுண்டு, புகழுக்கு வடிவம் என்பது யாரை குறிப்பிடுவது? ஆய் அண்டிரனை குறிப்பிடுவது. அப்போ புகழுக்கென்று ஒரு வடிவத்தை ஆய் அண்டிரனை கற்பித்த அந்த காட்சி இருக்கிறதே, அப்போ ஆய் அண்டிரனிடத்தில் எந்த அளவுக்கு அன்புடையவராக, நெகிழ்ச்சி உடையவராக ஏனிச்சேரி உடமோசியார் இருந்திருப்பார் என்பதை பாருங்கள். அதனால்தான் முன்னுள்ளுவோனை பின்னுள்ளினேனே என்றெல்லாம் பாடுகிறவர். நோயிற்ற ஒருவன் அந்த மருத்துவரை பார்க்காமல் இப்படி நான் இதை விட்டுவிட்டேனே என்று தவிப்பது போல, இப்படி காலம் கடத்தி விட்டேனே என்று வருந்துகிற வருத்தம். பசிப்பிணி மருத்துவனாக இருக்கிற இந்த ஆய் அண்டிரன் புகழை பாடுகிற பொழுதெல்லாம் இவர் அப்படி வியப்பாக வியப்பாக பாடுகிற பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் கையிறு நிலத்திரை துறையிலே அவர் பாடுகிற போது, இந்திரனுடைய உலகத்திலே போர்ப்பறை முரசு முழங்குகிறதாம், ஆர்ப்பரித்து முழங்குகிறது, விண்ணெல்லாம் அது ஒலிக்கிறது. அது ஏன் ஒலிக்கிறது என்று மற்றவர்கள் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்காக தானாக ஒரு செய்தியை எழுப்பி கொண்டு அங்கே எழுகிறதே அந்த ஓசை, போர்ப்புறு முரசம் ஆர்ப்பெழுந்து அது ஒலிக்கிறதே, அது எதற்காக தெரியுமா? ஏன் தெரியுமா? வலிமை பொருந்திய தேர்களையெல்லாம் இரவலர்களுக்கு எண்ணிக்கையில்லாத அளவுக்கு கொடுத்த வள்ளல் பெருமகன் ஆய் அண்டிரன் இறந்து போயிட்டேன், அவன் தேவருலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான் என்பதனை தெரிவித்து வரவேற்பதற்காக அந்த போர் முரசுகள் முழங்கின என்று கையர் நிலையத்துறையிலே சொல்கிறார். அவனுக்காக வருந்தி பாட்டி செயலற்ற நிலையில் பாடலாம்ல, அப்படி கூட பாடலை. அவன் வருகிறான், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்பது போல. யார் ஒருவன் அறவிலை வாணிகனாக இல்லாமல் பிறருக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை உடையவனாக இருக்க நினைக்கிறானோ இருக்கிறானோ, அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடை புரிகின்ற தன்மை உள்ளவனாக இருக்கிறானோ, அவனை வானுலகம் வரவேற்க காத்திருக்கிறது. அந்த புத்தேழ் உலகத்தில் அவன் சென்று சேர்வான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆயண்டீர். அந்த ஆயண்டீரனை அப்படி பாடுகிற ஒரு அருமையான புலவர். வாய்ப்பு கிடைத்தால் நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் கற்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த 12 பாடல்களையும் படித்து பாருங்கள்.
எளிமையான பாடல்கள், பொருள் புரிகின்ற பாடல்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ஆழமான செய்திகளாக சொல்லாமல் நான் நேரம் கருதி சுருக்கிவிட்டேன். இத்தகைய புலமை ஆற்றல் கொண்ட உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் போன்ற புலவர்களின் திறனை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு. அதனால்தான் கம்பன் அடிப்பொடி அவர்கள் ஆய்புகள் பாடும் முடமோசி என்ற தொடரை பயன்படுத்துகிறார். இந்த ஆய் அண்டிரனும் முடமோசியாரும் பிரிக்க முடியாத தன்மையிலே உள்ளவர்கள். அதனால தான் உவமை திறமும் கற்பனை திறமும் நிறைந்த எளிமையான பாடல்களை கொடுத்திருக்கிற முடமோசியாருடைய பாடல்களை படிப்போம். அதுபோல புறநானூற்று செல்வங்களை நாம் காப்பாற்றுவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.